கற்போம் 1000 சேனலுடைய எல்லா வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, கடிகாரம் வந்து நம்ம வீட்டில் இப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்கு இடையே வந்து அதிக சண்டை வந்துட்டே இருக்கும், பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், நோய் நொடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நோய் மாற்றி இன்னொரு நோய்னு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு கடிகாரத்தை வந்து எந்த திசையில் மாட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எப்படி மாட்டணுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கடிகாரம் வந்து டிசைன் டிசைனாக அதிகமாக விற்கிறாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச டிசைன்னு நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துவோம், அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஒரு கடிகாரம் அப்படிங்கிறது வந்து எல்லா டிசைன்லேயும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, வட்ட வடிவத்தில் தான் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு மட்டும் ரெண்டாவது ஒரு பட்சமாக வந்து சதுர வடிவத்தில் இருக்கலாம். ஆனால் வேறு எந்த வடிவத்துலேயும் கடிகாரத்தை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. இப்போ கடிகாரம் அப்படிங்கிறது வந்து வெறும் டைம் பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு வாஸ்து பிரச்சனைகளை வீட்டில் சரி செய்யக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். வீட்டில் வந்து பண விரயம் வந்து அதிகம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கடிகாரமும் வந்து ஒரு வாஸ்து பொருள்னு கூட சொல்லலாம். கடிகாரத்தை வந்து நாம் சரியான திசையில் சரியான வடிவத்தில் தான் மாட்டணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கு இடையே வந்து அதிகம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து கணவருடைய உடல்நிலை வந்து சரியில்லாமலே இருக்கும். இப்போ ஒரு தடவை ஜுரம் அடிக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் உடனே சளி பிடிக்கும், அப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்து நோய் வந்துகிட்டே இருக்குமோ தவிர அதுலேருந்து வந்து அவங்களால மீள முடியாது. அதுக்கு இந்த ஒரு கடிகாரமும் வந்து ஒரு காரணம்னு சொல்லலாம். கடிகாரம் கரெக்டான திசையில் கரெக்டான சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து வறுமை அதாவது இருக்கவே இருக்காது, பண கஷ்டமும் இருக்காது. இப்போ வீட்டில் வந்து கடிகாரத்தில் இருந்து வரக்கூடிய சத்தம் வந்து அதிக நேர்மறை சக்தியை வந்து கொண்டது. அந்த சத்தம் வந்து சரியான திசையில் தான் இருக்கணும், தவறான திசையில் இருக்கக்கூடாது. இந்த சத்தம் வந்து வடக்கு திசையில் இருந்து தான் வரணும், அப்படி இல்லைன்னா ரெண்டாவது பட்சமாக கிழக்கு திசையில் இருந்து வரலாம். ஆனால் தெற்கு திசையில் இருந்து வரக்கூடாது, மேற்கு திசையில் இருந்தும் வரக்கூடாது. அப்படி வந்தால் வீட்டில் வந்து நிம்மதி வந்து ரொம்ப கெட்டு போயிடும், கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும், பண விரயம் வந்து அதிகமாக ஆகும். தெற்கு திசையில் மறந்து கூட கடிகாரம் வந்து இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, தெற்கு திசை வந்து நம்ம முன்னோர்களுக்குடைய திசைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தெற்கு திசையில் தான் இறந்த முன்னோர்கள் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திசையில் இந்த கடிகாரத்துடைய சத்தம் வந்து வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவும் டிஸ்டர்ப்க்கு அதாவது தொந்தரவுக்கு ஆளாவாங்க, அதனால் அவங்க கோவப்படுவாங்க. அந்த பிரச்சனைனால நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து முன்னோருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிடுவோம். அதனால் வடக்கு திசையில் அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையில் தான் மாட்டணும். கடிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. அதை தாண்டி நம்முடைய நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் இந்த கடிகாரம் தான் காட்டும். ஒருபோதும் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கடிகாரத்துடைய கண்ணாடி வந்து விரிசல் விட்டு இருக்கக்கூடாது, உடஞ்சி இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஓடாத கடிகாரம் வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாது, அது ரொம்பவும் அதிக எதிர்மறை சக்தியை வந்து நம்ம வீட்டில் தரக்கூடியது. அடுத்து வந்து வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் வாசல்லையும், இப்போ பால்கனி இருந்ததுன்னா பால்கனிலையும் வந்து கடிகாரத்தை வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு கடிகாரமும் ஒரு காரணமாக இருக்குங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தெற்கு திசையில் நாம் கடிகாரம் வச்சுருந்தோம்னா அதை உடனே மாற்றிட்டு வடக்கு திசையில் இல்லைன்னா கிழக்கு திசையில் வச்சிடணும். அப்படி வைக்காமல் தெற்குலே வச்சுருந்தோம்னா முன்னோருடைய கோபத்திற்கு வந்து நாம் ஆளாகிடுவோம். இந்த காலத்தில் தான் வந்து கடிகாரம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து கடிகாரம் வந்து வட்ட வடிவில் தான் இருக்கும். அதை தாண்டி வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் பார்த்து தான் டைம் வந்து கால்குலேட் பண்ணாங்க. அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் இப்போ வந்து கடிகாரம் வந்து ஒரு மிஷினாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து வட்ட வடிவத்தில் தான் கடிகாரம் வீட்டில் இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வீட்டில் வந்து பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கடிகாரம் வந்து கண்டிப்பாக வடக்கு திசையில் தான் இருக்கணும், வட்ட வடிவத்தில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடிகாரத்துடைய முள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய முள் வந்து வடக்கு திசையை பார்த்து ஓடணும், அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்து ஓடணும், வேறு திசையை பார்த்து ஓடக்கூடாது. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கடிகாரத்துடைய அதாவது கடிகாரத்துடைய டைம் வந்து சரியான டைமாக இருக்கக்கூடாது. இப்போ அஷ்யூஷுவல் டைமை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. நம்முடைய டைம் வந்து வேகமாக தான் போகணுமே தவிர மெதுவாக போகக்கூடாது.
பின்னோக்கியும் வரக்கூடாது. அதனால் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிட்டு கடிகாரத்தை எந்த திசையில் மாட்டணும், எப்படி வைக்கணும், டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.